ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்த தயாராகும் ஜெர்மன். ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஜெர்மன் ராணுவம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் கூறுகின்றார். எதிர்காலத்தில் ரஷ்யாவை முதன்மை எதிரியாக குறிப்பிடும் அதிவேளையில் நாட்டின் ஆயுத படைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் அதிக தொகையை ஒதுக்குவதாகவும் அவர் கூறினார். வெள்ளியன்று பெர்லினில் நடந்த ஒரு மாநாட்டில் நாட்டின் ராணுவத்தை ஐரோப்பாவின் பாதுகாப்பின் தூணாக மாற்றுவதே தனது அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று ஸ்கோல்ஸ் கூறினார். அவர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை ஒரு திருப்பு முனையாக குறிப்பிட்டார். இது பெர்லினை கண்டத்திலும் நேட்டோவிலும் அதன் பங்கை மதிப்பீடு செய்ய தூண்டியது. வரவிருக்கும் மாதங்கள் மற்றும் ஆண்டுகளில் ஜெர்மன் ராணுவம் ஐரோப்பாவில் சிறந்த ஆயுதம் ஏந்திய போர்ப்படையாக மாற வேண்டும். ஜெர்மன் ஒரு முன்னணி நிலையில் பொறுப்பேற்க தயாராக உள்ளது என்று சோல்ஸ் கூறினார். புட்டினின் அதிரடி அறிவிப்புகள் ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது ஜெர்மன் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது.